வணக்கம். நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். அதாவது இந்த கண்டெக்டில் நிறைய நல்ல செய்தி கெட்ட செய்தி ரெண்டும் கலந்து தான் பார்க்குறோம். ஏன்னா சேதாரம் ஆனது ஒரு பக்கம், நல்லது நடந்துகிட்ருக்குன்னு ஒரு பக்கம், அதையும் நீங்கள் ஒரு பக்கம் பார்ப்பீங்க. அதில் என்ன உங்களுக்கு நான் ஒரு நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு பெரிய வீடியோ அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு போட்டிருப்பேன். அந்த இதில் நான் நிறைய சொன்னது நடந்துகிட்ருக்கு, பார்த்துக்கோங்க. இது சாதாரண வாள் இல்லை, மிகப்பெரிய வாள், என்னுடைய சொல், ஐயனின் சொல், அவதாரத்தின் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா. அதில் கரெக்டில் வேர்ல்டில் எவ்வளோ சதுரங்கள் போயிட்டு இருக்குங்கிறத பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்காவில் வெள்ளப்பெருக்கு, வீடுகள் சேதம், விமானம் ரயில்லாம் முடக்கம். ஆண்டிகுவா பார்புடா இந்த ரெண்டு நாட்டிலையுமே நிலநடுக்கம். அதேமாதிரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் விபத்து, ஃபஸ்ட்டு ஒடிஷா விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா, அதை தான் நான் கல்கத்தா போனேன். விபத்து பேர் அந்த ட்ரெயின் பேர் அவுரா எக்ஸ்பிரஸ், அவுரா எக்ஸ்பிரஸ் அடிச்சிச்சு இல்லையா. அதுக்கடுத்து படித்தது சின்ன வயசில் அந்த அஞ்சிலோ பிஞ்சிலோ பட்டக்காயங்கும் போது குழந்தையிலேருந்து அவ்வளோ காயத்தை வழி வாங்கி வந்தட்டா, இனி திருப்பி கொடுக்குற நேரம் இது, திருப்பி கொடுத்து தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்துடலாம், குமரியில் பள்ளி பெண் கர்ப்பம், முதியவர் கைது. கதாநாயகரின் குறும்பு, நம்ம 60-70-80 கதை வயசில் இருக்கிற கதாநாயகர் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுற குறும்புக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு ஒன்று போடுறாங்க. அதே மாதிரி அவங்க கைது பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, அனுப்பிச்சு சின்ன பையன் சிட்டுன்றதுக்கு ஆசைப்பட்டுட்டான். அதுவும் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதாவது குழந்தை சிலம்ப சுத்திர வீடியோலாம் இப்போ போட்டு ஒரு வாரம் பின்னாடி போய் பாருங்கள் என் சேனலில். 1986 பின் பிறந்தவர்கள் சத்தியுகத்துக்காக 90% மாலை தயாரானவர்கள், அது 10% கழிச்சிருக்கும். ஆனால் 1986 முன்னாடி பிறந்தவர்களுக்காண்ட அதை 10% கூட தேராது சத்தியுகத்துக்குன்னு சொல்லியிருப்பேன். அதனால் அவனுக்கு அப்படி தான் பண்ணுவானுங்க. அவனுக்கு நம்ம பிள்ளைங்களை பாருங்கள், குழந்தைங்களை பாருங்கள், எவ்வளோ அருமையாக ஸ்மார்ட்டாக க்யூட்டாக அழகாக சிலம்ப சுற்றுறானுங்க, செஸ் விளையாடுறானுங்க, நல்ல நாலேஜோடு நல்ல ஆரோக்கியமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் சத்தியகுத்துக்கான பிள்ளைங்க. அவனுங்கள்லாம் முடிச்சிடலாம், அவங்களாம் அழிச்சிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு மேட்ரு மெயினாக பேசணுமே, அது கட்டமைப்பு பெருமையாக அப்படி தான் அப்படி தான் பண்ணுவானுங்க. அதை பாகிஸ்தான் ஜாகிர் ஹுசேன் சர்க்குலர் சரியில்லை, மத நல்லிணக்கத்தை குலைக்கிறதமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் பேரே இருக்காது, பாகிஸ்தான்கிற பேரே உங்கள் நாட்டுக்கு இருக்காது, இந்தியான்னு மாற்றிக்குவோம். அங்கேயே அழிச்சிருப்போம். சாம் படை, சாதாரண படை இல்லை, சாமி படை வேண்டாம். 2040 போகாதீங்க, 10/6/2026 கேம் ஓவர் எழுதி வச்சுக்கோங்க. நான் என்றைக்கும் டேட்டு அனௌன்ஸ் பண்ணதில்லை, இன்னைக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறேன். 10/6/2026 அன்றோட சத்தியுகம் கம்ப்ளீட், 2 வருஷம் தான் போர் ஃபைட்டு, பச்சை புதங்காலையும் லைவ் ஆகும், செம்மையாக இருக்கட்டார் ராஜா வேண்டாம் என்று கூறி. சரி, அது சிலபஸில் இருக்குது, கட்டமைப்பு எப்படி அவங்க நம்மளை இப்போ எதிர்க்கணும், நம்ம அவங்கள அடிக்கணும், சமநிலைப்படுத்தணும், யுத்தம் தான் தானே ஒரு யுகமாற்றம் முடிஞ்சதாக ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்டக்கிற அப்போ ஒட்டை பிள்ளைங்களை இப்போ சாரி ஒம்பளை பிள்ளைங்களை வச்சே நான் முடிச்சிருவேன் மேட்ரை, யுகத்தையே அழிச்சிருவேன், அது அத்திரமத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சிருவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி ஐயன் இருக்கும் இடத்திற்கும், ஐயனை பார்த்த மக்களுக்கும், ஐயனிடம் கைகுலுக்கிய மக்களுக்கும் ஒரு சேதாரமும் வராது. அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்நாளில் எதாக இருந்தாலும் கிளியர். ஸோ அப்போ நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற மாதிரி 110 பேர் நம்ம பின்னாடி இருக்காங்க, அவங்களும் தரமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. லீடரு சாமு லீடர் பொசிங்க தேவையில்லை, நான் அதை தூக்கி போட்டு நான் அஞ்சிலும் பஞ்சிலும் பட்டை காய்ந்து ஒரு வாரமாக அழுதுகிட்டு உட்காந்து போவேன். இன்னமும் வச்சு வேலை செய்கிறாங்க, நான் இறங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ
அதனால சீட்டர்கள் பார்த்து பயப்படாதீங்க. நிறைய தண்ணியால் பிரச்சனை வருது. வெள்ளப்பெருக்கு அதிகமாக போயிட்டு வருது. காரணம் அவதாரம் தண்ணியிலிருந்து தான் வருவேன் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது விஷயம் சொல்லுவோம். உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை இனியாவது அன்றாடம் உற்று நோக்குங்கள். விளையாட்டு முக்கியம். விளையாட்டு காலத்தில் தான் இருக்கிறோம். கள நிலவரம் நல்லா போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். என்ன தம்பி, ரொம்ப ட்ரை பண்ணி உலகத்தில் ஓடிட்டே இருக்க போல. ஆமாம்மா, யுக மாற்றம் நடந்துருக்கும் போது நம்ம ஓய்வே கிடையாது. சரி, ஏதாவது பண்ணுப்பா. பெஸ்ட்டாக பண்ணிடலாம், நல்லதே பண்ணலாம். அது நல்லது, ஏதாவது ஒன்று சீக்கிரட்டாக பண்ணுப்பா.